சந்திராயன் த்ரீயை பற்றிய அப்டேட்டில் முக்கியமான விஷயம், நள்ளிரவு சரியாக அதிகாலை 1:50 அளவில் 2 மணிக்கு வந்து சுற்றுவட்ட பாதையினுடைய வேகத்தை மறுபடியும் குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. அதே மாதிரி 1:50 அளவில் அந்த வேகத்தை குறைச்சிருக்காங்க. நீள்வட்ட பாதையில் மறுபடியும் சுற்றுப்பாதையினுடைய அந்த இது வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது ஒரு பக்கம். இப்போது நிலவில் கால் பதிக்க போகிற அந்த லேண்டர் கருவி நீள்வட்ட பாதையில் இறுதியாக அதனுடைய வேகத்தையும் குறைச்சிருக்கு. இதுக்கு மேலே அதனுடைய வேகத்தை குறைக்க போகிறது இல்லை. அப்போது சரியாக வந்து இப்போதைக்கு 30 கிலோமீட்டர்லேருந்து 157 கிலோமீட்டர் தூரத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இந்த நிலவில் கால் பதிக்கிறதுக்கு முன்னாடி இதை இந்த சந்திராயன் 3 ஒரு சோதனை, ஒரு கோயில் கட்டுறதா இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இதை இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக ஒரு டிசைன் வந்து செஞ்சுருப்பாங்க. இது இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி நம்ம அப்படி தான் பண்ணுவோம், இதான் வந்து சாம்பிள், இப்படி தான் வந்து கட்ட போகிறோம், இதோட அடித்தளம் இப்படி தான் இருக்கும், பக்கவாட்டு சுவர்கள் இப்படி தான் இருக்கும், மேலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி நம்ம நிலவில் 450 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு விண்கலத்தை அனுப்புகிறோம். அப்போ அந்த விண்கலம் அப்படிங்கிறது கரெக்டாக போய் லேண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத இங்கேயே ஏற்கனவே செஞ்சு பார்ப்பாங்க. அது மாதிரியும் இந்த சந்திராயன் 3 சோதனைக்கான மண் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. நிலவில் இருக்கிற மாதிரியான மண் இங்கே பூமியில் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த மண் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருந்தது. உடனே பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்ரோ வந்து அதனுடைய ரேட் என்னன்னு சொல்லுங்கள், நம்ம வந்து அந்த மண்ணை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 கிலோ 15,000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு 50 டன் அளவுக்கு மண் தேவை. அப்போ இந்த மண்ணெல்லாம் எங்கிருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது? இப்போ அமெரிக்காவில் கேட்கும் போது இவங்களுக்கு இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. அப்போ நிலவில் இருக்கக்கூடிய அந்த மண் மாதிரியே நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அதை ஏவி அந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகும்போது அந்த மண் வந்து கரெக்டாக வந்து அந்த லேண்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் ஃபிட் ஆகும். எவ்வளோ தூரத்துலேருந்து அதை கீழே விடணும், எவ்வளோ வேகத்தில் அது கீழே இறங்கணும், லேண்ட் ஆகும்போது அதனுடைய அந்த அசைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம்தான் அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து நிலவில் வந்து அந்த இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய சந்திராயன் 3 ஏவ முடியும். இதை எல்லாமே இப்போ இந்த 40 நாட்கள் பயணம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே அவங்க சோதனை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் லேண்டர் வந்து லேண்ட் ஆனதுக்கு பிறகு, லேண்ட் ஆகிறதுக்கு அந்த 15 நிமிடங்கள் இருக்குல்ல, அந்த 15 நிமிட ப்ராசஸ் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மண்ணை பற்றி பார்த்துடலாம். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா, அப்போது அமெரிக்காவிலேருந்து 50 டன் மண் வாங்கினாங்களா பிரசாத் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமம், குன்னமலை அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருந்து மலைப்பாங்கான இடத்துல இருந்து தான் அந்த மண்ணை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்கு. இது விண்வெளி, நிலவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய மண் மாதிரியே இங்கேயும் வந்து கிடச்சிருக்கு. பாறைகளை அடித்து நொறுக்கி அதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த குன்னமலை அப்படிங்கிற கிராமம் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தம்பூண்டி அப்படிங்கிற கிராமத்துலையும் அனார்த்தோசைட் அப்படிங்கிற அந்த கல்லை வந்து உடச்சி, அந்த பாறையை உடச்சி அந்த மண்ணை வந்து பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அனார்த்தோசைட் அப்படின்னு. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அரியலூர் பக்கத்தை வந்து போனீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரிய ஊர் அப்படிம்பாங்க, அந்த ஊருக்கு பேர் அரியலூர். அதனால தான் டைனோசர்கள்லாம் வாழ்ந்த ஒரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு புரளி கலப்பினாங்களா, அதை பற்றின ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அரியலூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு அர்த்தமே ரொம்ப அரிய ஊர், எப்படி சொல்கிறது, காண கிடைக்காத ஒரு ஊரும்பாங்க. அதே மாதிரி நாமக்கல் பக்கத்தில் வந்து நமக்கு யாருக்கும் காண கிடைக்காத ஒரு பாறை அப்படிங்கிறது தான் இந்த அனோர்த்தோசைட் அப்படின்னு. நிலவில் இருக்கிற மாதிரியே மண், இப்போது மண் அப்படிங்கிறது ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து சாம்பல் நிறத்த பகுதியில் தான் வந்து இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கும் போது வெள்ளை கலரில் வந்து கிடச்சிருக்கு. அப்போது நிலவில் வந்து இருக்கக்கூடிய அந்த மண் மாதிரியே இது கிடச்சதுனால இஸ்ரோ வந்து அமெரிக்காட்டிலிருந்து கடன் வாங்க வேண்டியது தேவையோ, இல்லை அமெரிக்காட்டிலிருந்து 1 கிலோவுக்கு வந்து 15,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய தேவையோ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நாமக்கல்ல இருந்து பெரிய பெரிய லாரிகள் மூலியமாக இஸ்ரோவினுடைய பெங்களூருக்கு வந்து அனுப்பப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் இஸ்ரோவுக்கு அனுப்பப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வச்சு ஒயிட் கலரில் வந்து அந்த மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு.
இன்னொரு புறம் இந்த 15 நிமிடங்கள் கடைசி 15 நிமிடங்கள் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. இந்த 6 டைப் ஆஃப் பிரிக்கிறதுல வந்து அதுலேயே வந்து நம்ம எந்த வழியாக அது போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு கூகுள் மேப் மாதிரி அதுலேயே வந்து ஒரு மேப்பிங் சிஸ்டம் ஒன்று பொருத்தியிருக்காங்கிற ஃபஸ்ட்டு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. என்னென்னா இப்போது விக்ரம் லேண்டர் வந்து தரையிறங்க போகுது அப்படின்னா மொத்தம் 2 இடத்துல தரையிறங்குறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. இப்போ ரஷ்யாவினுடைய Luna 25 வந்து 1 இடத்துல தான் தரையிறங்க போகுது, அது பள்ளத்தில் போய் தரையிறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து Luna 25 தவிர்த்து நம்ம Chandrayaan-3 அப்படிங்கிறது 2 இடத்துல லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சமதளத்தில். அப்போது அந்த 1 இடத்துல லேண்ட் ஆக போகும்போது அந்த கூகுள் மேப்பு 7.4 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 6.8 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபஸ்ட்டு இறங்கும், தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி 157 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அந்த 30 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் அதிகபட்சம் 157 தூரத்தில் இருந்து மேலேருந்து கீழே இறங்கும் போது இந்த ரேஷியோ அடிப்படையில் அது கீழே இறங்கும், அப்போ அந்த கூகுள் மேப்பை வந்து அதுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போது நம்ம நிலவில் இருக்கிற நம்ம தரையில் இருக்கிற மாதிரியே வந்து நிலவில் வந்து டக்குன்னுலாம் லேண்ட் ஆகிட முடியாது, ஒரு சின்ன ஷேக்கிங்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது புவியில் இருக்கும்போது அதுக்கு பேர் புவி ஈர்ப்பு விசை, நிலவில் இருக்கும்போது நிலவுக்கான ஈர்ப்பு விசையாக அது மாறிடுது. அப்படி இருக்கும்போது நிலவில் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக வந்து அதை எடுத்துக்கிட்டு நம்ம பேசும்போது அதனுடைய ஈர்ப்பு விசைங்கிறது ரொம்ப ஒரு தள்ளாட்டத்துக்கு இடையில தான், எப்படி வந்து ஒரு குடிகாரன் வந்து குடிச்சிட்டு தள்ளாடுறானோ அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் அது இறங்கும். அதை இறங்குறதை பார்க்கும்போதே வந்து ஐயோ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து போச்சு அது ஆடிக்கிட்டு இருக்கு உளுந்துரும் போல அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா விக்ரம் லேண்டர் தரை இறங்கும் போது அந்த கடைசி 15 நிமிடங்களில் அதை காட்சிப்படுத்தினாங்கன்னா அது அப்படி தான் இருக்க போகுது. அப்போது அந்த ஷேக் ஆகி அது உள்ளே வரும்போது சரி அப்படி ஷேக் ஆகி வருது, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பிரேக் பிடிச்சிக்கலாமா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இங்கே பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வச்சுருக்காங்க. எப்படி நம்ம காருக்கு போகும்போதோ டூ வீலருக்கு போகும்போது சைக்கிளில் போகும்போது பிரேக் பிடிப்போமோ அதே மாதிரியான சிஸ்டமும் அங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் தான் அந்த 4 குட்டி செயற்கைக்கோள்களும் இன்னொரு 8 புதிய செயற்கைக்கோள்களும் 2 கேமராஸும் பொருத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இஸ்ரோட்டிலேருந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் இன்றைக்கி எல்லா சேனல்ஸும் அதை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 கேமரா மூலியமாக வந்து ஆய்வு பண்ணி அந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த 2 கேமரா அல்லது 1 கேமராவுக்கு பதிலாக 2 கேமரா வச்சுருக்காங்க. அந்த லேண்டிங் 4 சேர் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அப்போது இது இறக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து உந்து சக்தி மூலியமாக இதை இறக்குறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. மேலேருந்து ஒரு அழுத்தம் இருக்கும், அதே நேரத்தில் கீழேருந்து ஒரு புஷ்ஷிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 2 புஷ்ஷிங்குமே எதுக்கு அப்படின்னா அதை வந்து நிலையாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. 2 ஈக்குவலாக புஷ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இருக்கும், அப்போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த புஷிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் தான் அந்த எரிபொருள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. எரிபொருளையும் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு எரிபொருள் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக வந்து நிலவில் அது கால் பதிக்கிறதுக்கு 10 மீட்டர் உயரத்துலையே நிப்பாட்டிடுவாங்க லேண்டரை. 10 மீட்டர் உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அது அந்த நேரத்தில் வந்து அது தொப்புன்னு விழுகும். அப்போ 10 மீட்டர் உயரத்துலேருந்து தொப்புன்னு விழுந்ததுன்னா அது எவ்வளவு தூசி எவ்வளவு அந்த இதை வந்து வெளியிடும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் லேண்டர்லேருந்து அந்த பிரயக்கான் வெளியில் வரும்போது 2-3 மணி நேரத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். 10 மீட்டர் வரைக்கும் வந்து அது அப்படி கவனமாக போகும், அந்த 10 மீட்டர்லேருந்து டொம்முன்னு கீழே விழுகும். அப்போ வந்து அது 2 மீட்டர் வேகத்துக்கு அதை இயக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 2 இல்லை 3 மீட்டர் வேகம் வரைக்கும் இயக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த 3 மீட்டரை தாண்டி வேகம் போச்சு அப்படின்னா அது கீழே விழுந்து பொத்துன்னு உடஞ்சி போயிடும். ஸோ இந்த 3 மீட்டர் வேகத்தில் மட்டும்தான் வச்சு அதை இயக்கிறதுக்கான வேலைகளுக்கு செஞ்சுருக்காங்க. 1 நொடிக்கு 2 கிலோமீட்டர் வேகமாக இப்போ குறைக்கிறாங்க. எப்படின்னா இப்போது நேற்று இரவு வந்து சரியாக 1:50 மணி அளவில் அதனுடைய இறுதிக்கட்ட வேகம் வந்து குறைக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாதைக்குள்ளே 1 நொடிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சிவனே வெளியிட்டிருந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து நிலவில் இருக்கக்கூடிய மண் என்ன கண்டிஷனில் இருக்குது, அது
நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கோம். ரெண்டாவது, ஒரு நொடிக்கு இப்போதைக்கு 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசி 15 நிமிடங்கள் ரொம்ப முக்கியமானது. அதில் கூகுள் மேப்பை மாதிரியான ஒரு மேப்பிங் சிஸ்டம் இருக்குது. அதற்கு பிறகு வந்து கடைசி 10 மீட்டர் உயரத்துலேருந்து தொப்புன்னு கீழே விழுகப்போகுது. அந்த விக்ரம் லேண்டர் வந்து பிரக்யானம் 2-3 மணி நேரம் கழித்து வெளியில் வரப்போகுது. அந்த காட்சிக்காக தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்து கிடக்கு அப்படிங்கிற தகவலோடு இன்றைக்கி அப்டேட்டை முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.